தெய்வமாகிய பயணத்துக்குள்ளோ உங்களோடு அனைவரும் சேர்ந்து இந்த உலகின் அவசியங்களை நீங்கள் சேர்ந்து
அதற்கு
நன்றி அம்மா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கரண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சமையல் செய்யிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் எல்லா பொருட்களையும் எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இந்த சமையல் பக்குவமான முறையில் சமைக்கணும் அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு சேர்ந்து சமைக்கலாம் கூட்டு வழிபாடு பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாரு அவரை வாழ்த்த காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்திய வரலாற்றில் பஞ்சமும் பட்டினியும் அதிகமாக இருந்த காலம் அந்த நேரத்தில் பகுதி என்ன இப்ப இங்க இருக்கிறவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மொழி பாடல்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது ஆனா
ஒரு 10 திருடர்கள் வராங்க 10 திருடர்கள் நல்லா மூட்டை ஏத்திட்டு வராங்க பொண்ணு பொருளுமா வராங்க அரசரோட அரண்மனை கஜானால ஏதோ ஒரு ஓட்டை போட்டு நம்ம நாடு நடக்கிற மாதிரி இருந்த ஓட்டை இருக்கோ அந்த மாதிரிலாம் எந்த வகையில திருடர்கள் பணம் போட்டு பாடம் போட்டுட்டு வராங்க வந்துட்டு அந்த மூட்டையெல்லாம் எங்க வைக்கிறாங்க அந்த மரத்துக்கடியில வைக்கிறாங்க மரத்துக்கடியில வச்சுட்டு திருப்பியும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க யாருமேதான் பசிக்கலையா பசிக்கிறது இயற்கைகளை பாக்குறாங்க கட்டி சொல்றது நிறைய கட்டி சொல்றது நாலு பேருக்கு மூணு நாளைக்கு கட்டி கொடுத்துருக்காங்க முன்னாடி தான் நம்ம ஊருக்கு போனோம்னா யாருமே ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டோம் இப்பதான் ஹோட்டல் ஹோட்டல்னு அலைஞ்சிட்டு இருக்கோம் நல்ல விஷயமே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு ஹோட்டலுக்கு போய் அலையிறோம் அந்த காலத்துல எத்தனை நாள்லாம் கட்டி சொல்ற கட்டி போவாங்க இல்லையா மூணு நாளைக்கு சாப்பாடு இருக்கு அப்ப ஒரு நாலு பேர் வந்தாங்க 12 பேர் சாப்பாடு அதுல இருக்கு ஆனா ஆள் இல்லை இவங்க வந்து திருடர்களுக்கு ஒரு பயம் இந்த சாப்பாடுல ஏற்கனவே நம்மளுக்கு விஷம் வச்சுதான் என்ன செய்யறது அதனால நம்ம இந்த யாரும் சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் யாரையும் செக் பண்ணணும் சுத்தி சுத்தி பார்த்த தேடி தேடி பாக்குறாங்க ஆளே இல்லை எல்லா பேரும் நம்மளோட வீராணம் ஐயா
தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீதி இலக்கியங்களும் பக்தி இலக்கியமும் இங்கேதான் இருக்கு. இங்கதான் தேடல் அதிகமா இருக்கு. எங்க எங்க தேடல் அதிகமா இருக்கோ அங்க இங்கெல்லாம் புதிய வழிகள் மேலை நாட்டில் ஆன்மீகத்தை இல்ல அறிவியல் வளர்ந்துட்டு வருது. அறிவியல் வளர்ச்சி என்பது நேரோக இல்லை. முன்னாடி எல்லாம் என்ன செஞ்சோம், வீட்டுக்கடை எல்லாம் நாங்களும் நல்லா செஞ்சோம், எல்லாமே நல்லா இருந்தோம். இப்ப பாருங்க, தனியா ஒரு வாக்கிங் போக வேண்டியிருக்கு, தனியா எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் முன்னாடி எதுல இருந்தது, இந்த அறிவிய சாதனைலாம் நம்ம வீட்டுக்கு வராத முன்னாடி அது வீட்டுக்கடையே நமக்கு போதுமானதாக இருந்தது. அறிவியல் என்பது நம்மளை மேலோட தெரியல, நம்மள வசதிக்காக படைக்கப்பட்டது. வசதி என்பது வேறு, நேர்நோக்கிய நிலை என்பது எட்டு மற்ற எட்டு என்ற எண் மட்டும்தான் மற்ற எல்லா எண்களும் பார்த்தீங்கன்னா கீழே நோக்கிடும். Thank you.